பராமரிப்பு உதவி தொகை 1000லிருந்து 3000 ரூபாய் வரை உயர்த்தி அளிப்பது அனைவருக்கும் 3% வேலை வாய்ப்பு என்கிற எல்லா துறைகளிலும் அதை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் பலமுறை மாநில கமிஷனர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அமைச்சர் செக்ரட்டரி உள்ளிட்ட பலரிடம் நாங்கள் இதுவரை அடுத்ததாக தமிழ்நாட்டு அரசாங்கம் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் காது இயலாத வாய்ப்பை செய்த சகோதர சகோதரிகளுக்கு ஊனத்தின் சதவீதம் மற்றவங்களுக்கு 60%, ஆனா அவங்களுக்கு 80% இருக்கணும். 80% இருந்தால்தான் உதவி தொகை. என்னடா நியாயம் இது? நாங்க ஒருத்தர் கொடுக்கறோம், இந்த சாமிநாதன் ஜமாலஜியை கொடுக்கறோம். நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வாங்கல, ஒரு 5 நிமிஷம் அவங்க பேசி என்ன பேசுறாங்கன்னு சொல்லுங்களே. நீங்க பேசி அவங்க சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்க இந்த போராட்டத்தையே கலைச்சிட்டு போயிடும். நாங்க கலைச்சிட்டு போறோம். என்ன சொல்றீங்க? நீ உடம்பு நல்லா தானே இருக்கு, மூட்டை தூக்குன்னு சொல்றீங்களே, மூட்டை தூக்குன்னு சொல்றீங்களே, நீ தூக்குவியா? அமைச்சர் தூக்குவீங்களா? முதலமைச்சர் தூக்குவீங்களா? இல்ல அதிகாரிகள் தூக்குவீங்களா? மாற்றுத்திறனாளியா இழிச்சவாய் நினைப்பா? இல்ல மூட்டை தூக்க என்ன சொல்றாங்க? மத்திய அரசும்
மாநில அரசும் இந்த சட்ட மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படியான 3% 20% நீங்க மொத்த துறைகளிலும் 3% எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க அந்த 3% இடத்துக்கான பின்னடைவு காலி பணியிடங்களை கண்டுபிடிங்க அதை 3 மாதங்களுக்குள்ள நிறைவேற்றுங்கன்னு உச்சநீதிமன்றம் கடந்த 2013 ஆம் ஆண்டு சொல்லியிருக்கு சொல்லிருக்கா இல்லையா முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லையா தலைமைச் செயலருக்கு தெரியுமா இல்லையா இல்ல இந்த நாட்டுல இந்த நாட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாட்டுத்தன நலத்துறை அதிகாரிகளுக்கு தெரியுமா இல்லையா நடந்ததா நடக்கல என்ன சொல்றீங்க அத நீங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்றீங்களா எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க கடந்த 2016 ஆம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழ்நாட்டில் இன்னொரு தீர்ப்பை அளித்தாங்க அது என்ன சொல்றாங்க நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த 3% 20% முறையாக அமல்படுத்துறீங்களா இல்லையா என்பதை தன் கோர்ட்டுக்கு உச்ச உயர் நீதிமன்றத்துக்கு நீங்க விளக்கணும்னு சொல்றாங்க அதை அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிக்கையை அது அறிக்கை என்று சொல்லக்கூடாது தமிழ்நாடு அரசாங்கம் அரசாணை ஒன்றையே போட்டு குறிப்பாக அந்த அரசாணையுடைய எண் 10 அந்த அரசாணையை வெளியிட்டு நீங்க நாங்க தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துகிறோம் மதிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க மொத்தம் கிட்டத்தட்ட 98 துறைகள் இருப்பதாக அறியும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் 98 துறைகள் அதுல பேக்லாக் வேகன்சி பின்னடைவு காலி பணியிடங்களை பத்தி சொல்லியிருக்கிறீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலம் நிறைவேற்றப்பட வேண்டிய துறைகள் அதுல என்னென்ன துறையை சொல்றீங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உயர்கல்வித்துறை டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் என்எம்பி டிபார்ட்மெண்ட் சமூக நலத்துறை துறை இந்த துறைகள்ல மொத்தம் 1536 இடங்கள் குறிப்பாக இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மட்டும் 1107 இடங்கள் நாங்க நிரப்பணும்னு நான் சொல்லல தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய அரசாணை இருக்கு இருக்கா இல்லையா இது முதலமைச்சருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் தெரியுமா இல்லையா நீங்க போட்ட அரசாணை தானே என்ன நடக்குது நாங்க 1107 ஆசிரியர் பணி நிலங்கள் மாற்றுத்திறனாளிகளை கொண்டு நிரப்பணும்னு சொன்னா அதை செய்யாமல் அரசாணையை போட்டு ஏமாற்றுவதை மட்டும் எப்படி நீங்க செய்றீங்க நீங்க மார்ச் மாசம் இந்த அரசாணையை போட்டீங்க போன செப்டம்பர் மாதம் 9000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை புதிதாக பணி நியமனம் செஞ்சீங்க என்ன சொன்னீங்க அப்போ இந்த 9000 பணி நியமனம் செய்யும்போது நாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தரமாட்டோம்னு நீங்க புதிதாக மற்றவர்களை கொண்டு பொதுவானவர்களை கொண்டு நிரப்பினீங்க என்ன காரணம் மாற்றுத்திறனாளிகிட்ட வசூல் பண்ண முடியாது லஞ்சம் வாங்க முடியாது இன்றைக்கு ஒரு ஆசிரியர் பணிக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரையும் விளங்குவது அதனால இடஒதுக்கீட்டு முறையில போனா நாங்க காசு வசூல் பண்ண முடியாதுங்கிற நோக்கத்தோட இந்த அரசாணையில் போடப்பட்ட விதியின்படி இந்த 1107 மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி கொடுக்க மாட்டேன் நீங்க அது மட்டுமல்ல இங்கே வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை முதல் கோரிக்கை பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியின் உதவித்தொகை அரசு கடைபிடிக்க வேண்டிய சட்டவிரோத விதிகளை ரத்து செய் இது நியாயமான கோரிக்கையா இல்லைங்கிறவங்க தெரியுமா தெரியாத தெரியாது நானும் ஒரு இயக்கத்துடைய பொதுச்செயலாளராக 20 ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்கிறேன் இந்த முதல் கோரிக்கை பார்த்தீங்கன்னா 1974 ஆம் ஆண்டு அந்நிய இருந்த பொருளாதார உடைய நிதியின் பிரகாரம் 9 வகையான விதிகளை உட்படுத்தி வச்சுக்கிறாங்க அந்த 9 வகையான விதிகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்ப ஆண்டு வருமானம் 5000 ரூபாய் இருந்தா போதும் ஆனா இப்ப ஆண்டு வருமானமும் 5000 தான் வேணும் அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்
அதே போல அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணா அவங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ பேரனோ பேச்சியோ இருக்கக்கூடாது அவங்க வந்து உழைச்சு வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் நிறைய விதிகளை உட்படுத்தி அவங்க அந்த ஜீவோவை போட்டிருந்தாங்க அப்பப்ப நம்ம அந்த ஜீவோகள் ஆண்டுகள் மாறி வருது பொருளாதாரம் மாறி வருது நம்முடைய நாடு வளர்ந்து வருகிற போது அந்த அரசாணைகள்லாம் மாற்றியமைக்கப்பட வேண்டுமா இல்லையா ஆனா இந்த அரசு 1974 அரசாணையை பின்பற்ற காரணத்தினால அதை ரத்து செய்து எந்த ஒரு விதியும் இல்லாமல் 40% உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று வைத்திருக்கிற கோரிக்கை வரவேற்கக்கூடிய கோரிக்கை அரசு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய கோரிக்கை என்பதை நாங்களும் அதோடு வலியுறுத்துகிறோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமே அனைவருக்கும் அந்த உதவித்தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதான் நீங்க கரெக்ட் இல்லைன்னா இந்த உதவித்தொகையை வாங்க தாசில்தார் ஆராய்கிற போய் நம்ம 4000 5000 10000 விட்டா அவ வாங்கின கமிஷனர் வரைக்கும் நமக்கு 1000 2000 வருதுங்க நல்லா தெரியுங்க ஒரு தாசில்தார் போய் நீங்க 5000 கொடுத்துட்டு வாங்கினீங்கன்னா 5 மாசம் கொடுக்குறாங்க 6 மாசம் வந்து நிறுத்திடுறாங்க இல்லையா அப்ப எதுக்கு அந்த உதவித்தொகை நம்ம போய் அப்படி வாங்கணும் அதனால நமது துறை மூலமே கொடுத்துட்டுதான் சரியான திட்டமாக இருக்குன்றது 2வது துறையும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் 3வது பாத்தீங்கன்னா 40% ஓனம் உள்ள அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கிட வேண்டும் ஆமாங்க நம்முடைய 1995 சட்டமும் ஐநாவுடைய கோட்பாடு என்ன சொன்னது ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் 40% மேல் இருப்பவர்கள் மாற்றுத்திறனாளியா அங்கீகரி 70% இது அருமையான கோரிக்கை 40% மேல் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைவருக்கும் அனைத்து வகையான சலுகைகளை தரக்கூடிய சட்டத்தை அரசாணையை நிறைவேற்ற என்றும் வரவேற்கிறனாளர் இல்லையா என்பது ரொம்ப ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு பெரிய வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டாக்டர் பார்த்தான்னு சொன்னா மாற்றுத்திறனாளி என்பதற்கு அலுவல் வருகிற போது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கிற டாக்டர்களே உங்களுக்கு வந்து பார்த்த உடனேயே ஒரு 40% உட்பட கணக்கெடுத்து மாற்றுத்திறனாளி என்று கண்டறிய முடியும் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு முதல்ல மாற்றுத்திறனாளி என்று கண்டறியக்கூடிய அந்த வேலைய அந்த பிரச்சனைய உடனடியா செய்யணும் Gracias.